டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 12. அந்நாளில் நீ இவ்வாறு சொல்வாய், ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என்மேல் சினமடைந்திருந்தீர், இப்பொழுதோ உம் சினம் தணிந்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்சமாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பொருளும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்கள் இனங்களுக்கிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள், ஆண்டவருக்கு புகழ்ப்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார், அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ்.